हाय फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल नसीमा ब्लॉग। इनके ना मसाला मैगी पन्ना पोरे, वांगा स्टार्ट पन्ना। पैन सोडा इड्ची इधर ऑयल पोट कला। और मूने लेटी नाल स्पूने ऑयल पोट कला। ऑयल सोडा गटो। இதில் வந்து ஸ்பைசஸ் வச்சுருக்கேன். ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய், பட்டை நாலு இல்லை அஞ்சு, ரெண்டு இல்லை மூணு டீ பட்டை, கிராம்பு ஒரு ஆறு கிராம்பு வச்சுருக்கேன். ஆயில் சூடாயிடுச்சு. அது கொஞ்சம் பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். ஒரு மூணு வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் மூணு வெங்காயம், சின்ன சைஸில் மூணு வெங்காயம். அப்புறமே இது கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், இது சின்ன சின்னதானா சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நீங்கள் ரெண்டு போட்டுக்கோங்க, நான் மூணு போட்டிருக்கேன். இது கீரி போடுங்க, இல்லாட்டி வெடிக்கும். இப்போ இது கூட ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த மேகி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நான்வெஜ் கூட போடலாம், சிக்கன் போடலாம். ஆனால் மெயின் சிக்கன் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு வெறும் பிளெயினாக தான் பண்ணுறேன். இந்த ரா ஸ்மெல் போகணும் கொஞ்சம். இந்த மேகி என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது இப்போ இந்த ரா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ இந்த ராஸ் மெல் போயிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நான் மூணு தக்காளி வச்சுருக்கேன், மீடியம் சைஸு தக்காளி மூணு. இது கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகட்டும். இது கூட கொஞ்சம் சால்ட் போட்டுரு, சீக்கிரமாக குக்காக. கொஞ்சமாக சால்ட் போடுங்க, இந்த டேஸ்ட் பார்த்துட்டு போடுங்க. இப்போ டொமேட்டோ நல்லா குக் ஆகிடுச்சு. இது கூட ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள். உங்களுக்கு சைஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போடுங்க. நான் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் போடுறேன். மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது புதினா, இது கூட கொத்தமல்லி, இது கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நல்லா குக் ஆகிறது தான் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். நான் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் தண்ணி போட போகிறேன். அந்த கிளாஸில் நான் ஒரு பேக்கெட்டுக்கு ஒன் அண்ட் ஹாஃப் போட போகிறேன். நீங்கள் எத்தனை பேக்கெட் போடுறீங்களோ அந்த போல் மெஷர் பண்ணி போடுங்க. இப்போ இந்த மேகி மசாலா பேக்கெட் வரோம் பாருங்கள், அதுவும் போட்டுருங்க. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இது இன்னும் ஃபியூ செகண்டில் நல்லா கொதிச்சிடும். இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மேகி போட்டுடலாம். Thank you.
சுத்தா பண்ணி கைக்கு கருக்கு சமையல் லாஸ்ட் மினிட் இது ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம் மேகி ரெடி ஆகிடுச்சு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாம் இப்போ பாருங்க மேகி ரெடி ஆயிடுச்சு இப்போ சர்வ் பண்ணலாம் மசாலா மேகி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ